ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ உடலுறவுக்கு பின் சாப்பிட வேண்டிய உணவுகள். இந்த டாபிக் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடலுறவில் ஈடுபட்ட பின் ஒரு சில உணவுகளை அவசியம் உட்கொள்ள வேண்டும். இதனால் உடலுறவினால் நீங்கள் இழந்த எனர்ஜி மீண்டும் உடலுக்கு கிடைப்பதோடு உடல் வலி, தசை வலி, களைப்பு போன்றவை நீங்கி உடல் ஆற்றலுடன் இருக்கும். பொதுவாக உடலுறவு உடற்பயிற்சிக்கு இணையானது என்றே கூறலாம். ஏனெனில் உடலுறவில் ஈடுபடுவதால் ஒட்டுமொத்த உடலும் அதில் ஈடுபடுகிறது. இதனால் வழக்கமான உடற்பயிற்சி செய்வதால் எரிக்கப்படும் கலோரிகளை விட அதிகப்படியான கலோரிகள் உடலுறவில் ஈடுபடுவதால் எரிக்கப்படுகிறது. எப்படி உடற்பயிற்சிக்கு பின் சாப்பிட வேண்டிய உணவுகள் உள்ளதோ அதே போல் உடலுறவில் ஈடுபட்ட பின் சாப்பிட வேண்டிய உணவுகளும் உள்ளன. இந்த உணவுகளை உட்கொண்டால் உடலுறவுக்கு பின் சந்திக்கும் உடல் வலி நீங்கி நாள் முழுவதும் எனர்ஜியுடன் செயல்பட முடியும். இந்த வீடியோவில் நாம் உடலுறவுக்கு பின் சாப்பிட வேண்டிய உணவுகளை இப்போது பார்ப்போம். இவைகள் மற்ற ஊட்டச்சத்துகளுடன் ஆற்றல் நிறைந்தவை. சியா விதைகளை உடலுறவில் ஈடுபட்ட பின் சாப்பிட்டால் உடலுறவில் இழந்த சக்தி மீண்டும் உடலுக்கு கிடைக்கும். அதற்கு சியா விதைகளை நீரில் ஊற வைத்து அதில் எலுமிச்சை பழச்சாறு மற்றும் தேன் கலந்து சாப்பிடலாம். தர்பூசணி. பொதுவாக தர்பூசணி ஒரு இயற்கை வயாகரா. தர்பூசணியை சாப்பிட்டால் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரிப்பதோடு அது இரத்த நாளங்களை ரிலாக்ஸ் ஆக்க உதவும். மேலும் இதில் சிற்றுளின் உள்ளது. இது படுக்கையில் நீண்ட நேரம் குதூகலமாக இருக்க உதவும். மொத்தத்தில் இது உடலுறவுக்கு முன் மற்றும் பின் சாப்பிட ஏற்ற ஒரு அற்புதமான பழம். விட்டமின் சி. விட்டமின் சி நிறைந்த பழங்களான ஆரஞ்சு, கிரேப் ஃப்ரூட் போன்றவை விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுடன் விந்தணுக்களின் நீந்தும் திறனை மேம்படுத்தவும் உதவுகிறது. மேலும் இந்த பழங்களை உடலுறவுக்கு பின் சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையாவதோடு உடல் சோர்வு நீங்கி உடலுக்கு வேண்டிய ஆற்றல் கிடைக்கும். ஆப்பிள். உடலுறவுக்கு முன் ஆப்பிள் சாப்பிடுவது வாய் துர்நாற்றத்தை குறைக்கும் மற்றும் பற்களில் உள்ள உணவு துகள்களை நீக்கும். அதேபோல் உடலுறவுக்கு பின்னும் ஆப்பிளை சாப்பிட வேண்டும். இதனால் ஆப்பிளில் உள்ள நார்ச்சத்து, விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுடன் நல்ல கார்போஹைட்ரேட்டுகளும் உள்ளதால் உடலுக்கு உடனடி ஆற்றல் கிடைக்கும். இஞ்சி. இஞ்சியை சாப்பிடுவதற்கான சிறப்பான வழி அதை எலுமிச்சை சாறுடன் சேர்த்து கலந்து குடிப்பதுதான். எலுமிச்சையுடன் இஞ்சி சாற்றினை சேர்த்து குடிப்பதால் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரித்து உடல் களைப்பை குறைக்கும். அதோடு இதில் ஆன்டி பாக்டீரியல் பொருள் உள்ளதால் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைந்து உடல் ஆரோக்கியமும் மேம்படும். முட்டை. முட்டை என்பது ஒரு திருப்திகரமான உணவு மட்டுமல்ல, நாள் முழுவதும் உடலுக்கு தேவையான ஆற்றலை தரக்கூடியது. இதில் புரோட்டீன் அதிகம் நிறைந்துள்ளதால் உங்களுக்கு நிலையான ஆற்றலை வழங்கும். எனவே உடலுறவுக்கு பின் நீங்கள் உங்கள் உடல் ஆற்றலை அதிகரிக்க நினைத்தால் முட்டையை சாப்பிடுங்கள். ஈரல். ஒருவரது உடலில் போதுமான விட்டமின் B12 இல்லாவிட்டால் உங்கள் உடலில் ஆற்றல் மோசமாக இருக்கும். ஆனால் இந்த விட்டமின் B12 ஈரலில் அதிகமாக உள்ளது. உடலுறவுக்கு பின் உடல் மிகவும் களைப்பாக ஆற்றலின்றி இருப்பது போல் உணர்ந்தால் ஈரல் சாப்பிடுங்கள். மேலும் இதில் புரோட்டீன் அதிகம் உள்ளதால் இது உடலில் ஆற்றலை நீண்ட நேரம் நிலைத்திருக்க செய்யும். வாழைப்பழம். உடல் சோர்வை நீக்கி உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்கும் மிக சிறப்பான உணவுகளில் ஒன்று வாழைப்பழம். உடலுறவுக்கு பின் தசை பிடிப்புகள் அல்லது சுளுக்கு ஏற்பட்டிருந்தால் அதை தடுக்க வாழைப்பழத்தை சாப்பிட்டு தண்ணீர் குடியுங்கள். பசலைக்கீரை. உடலுறவில் நல்ல கிளைமேக்ஸ்க்கான பிறப்புறுப்புகளில் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த கீரையை உடலுறவில் ஈடுபடுவதற்கு முன் சாப்பிட்டால் உடலுறவில் சிறப்பாக செயல்படலாம். அதேபோல் உடலுறவுக்கு பின் இந்த கீரையை சாப்பிட வேண்டும். ஓட்ஸ். இரவு நேரத்தில் உடலுறவு கொண்ட பின் காலையில் ஓட்ஸ் காலை உணவாக சாப்பிடுங்கள். இது ஒரு சிறப்பான காலை உணவு மட்டுமின்றி உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்கி நீண்ட நேரம் ஆற்றலுடன் செயல்பட உதவுகிறது. அதோடு ஓட்ஸ் ஆண்களின் டெஸ்டோஸ்டிரான் அளவை அதிகரித்து ஆண்மை மற்றும் பாலுணர்ச்சியையும் அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.